இண்டோ மேத்தசன் மாத்திரை எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? எந்த சிகிச்சைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது? இண்டோமெத்தாசின்ங்கிறது ரொம்ப பழைய மருந்து. 1960 அது பேட்டன்ட் பண்ணது. அதாவது ஆர்த்ரைட்டிஸ்க்கு முதல்ல கண்டுபிடிச்ச மருந்து, ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு. இந்த இன்ஃப்ளமேஷன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான் அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கோசரம் அந்த மாத்திரை கண்டுபிடிக்கப்பட்டது. ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் அந்த ஜாயிண்ட் வீங்கி போயிடும், செவப்பாயிடும், வலி இருக்கும், இன்ஃப்ளமேஷன் இருக்கும். அதுக்கோசரம் அந்த மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ரொம்ப எஃபெக்டிவ் மருந்து ஆர்த்ரைட்டிஸில், ரொம்ப வருஷமாக உபயோகத்தில் இருக்குது அந்த மருந்து. இப்போ 2006 என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த மருந்துக்கு ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. அதாவது வைரஸை கூட அது எதிர்க்கிறது. ப்ராட் ஸ்பெக்ட்ரம், அதாவது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைரஸ்க்கு அதை பேட்டன்ட் பண்ணியிருக்காங்க 2006 யூஎஸில், வைரஸ்க்கு ஆக்ஷனாக. ஸோ இது ஒரு விந்தையான மருந்து. என்னென்னா இன்ஃப்ளமேஷனும் அஃபெக்ட் பண்ணுறது, அதே சமயத்தில் வைரஸையும் கொள்றது. இப்போ வேறு மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கோவிடுக்கு யூஸ் பண்ணுறது ஒன்றா வைரஸை கொல்லும், இல்லைனா இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், ரெண்டும் சேர்ந்து இருக்காது. உலகம் முழுக்க அவைலபிள். இது இந்தியாவில் கண்டுபிடிச்ச மருந்துன்னு கிடையாது, இது வெளிநாட்டில் தான் கண்டுபிடிச்சது இண்டோமெத்தாசன்ங்கிறது. அண்ட் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்னு நம்ம சொல்லுவோம். இண்டோமெத்தாசன் பாராசிட்டமால் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்போ பாராசிட்டமாலோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, மெய் முக்கியமாக ஜுரத்தை குறைக்கும், இந்த ஃபீவரை கூட குறைக்கலாம். அதாவது ஃபீவரும் வலி பாடி பெயினை கொஞ்சம் குறைக்கலாம். பட் இட்ஸ் நாட் அ பவர்ஃபுல் ஆன்டி, ரொம்ப இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய சக்தி அதுக்கு அதிகம் கிடையாது. பட் ஸ்பெசிஃபிக்காக கொரோனாக்குன்னு அதில் ஒன்றும் ஆக்ஷன் கிடையாது. ஆனால் இண்டோமெத்தாசின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேஷன், உடம்பை என்ட்ரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாடியில் வர இன்ஃப்ளமேஷன், அந்த நிமோனியானால தான், இன்ஃப்ளமேஷன்னால தான் பேஷண்ட்டுக்கு உயிரிழப்பை ஏற்படுறது, இல்லை உடம்பு கெடுறது. ஸோ இன்ஃப்ளமேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் கொரோனா வைரஸில். அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, வைரஸ்னால டைரக்ட் டேமேஜ்க்கு சைட்டோபத்திக் ஆக்ஷன் பேர். இந்த சைட்டோபத்திக் ஆக்ஷனோட இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் தான் அதிகம். பாராசெட்டமால் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மருந்து எடுக்கிறவங்க ரொம்ப சீக்கிரம் சரியாயிடுறாங்க. ஒரு நாள்லேயோ ரெண்டு நாள்லேயோ அவங்க உடம்பு சரியாயிடுறது, ஜுரம் குறைஞ்சிருது, பாடி பெயின் குறையிறது, இருமல் கூட குறையிறது, நிமோனியா அதிகமாகிறது குறையிறது, அதனால ஆக்சிஜன் லெவல் குறையிறது குறையலாம். ஸோ அந்த மாதிரி இதோட ஆக்ஷனையும் பாராசெட்டமால் ஆக்ஷனையும் கம்பேர் பண்ண முடியாது. இது டெஃபினட்டாக கொரோனாவில் டைரக்ட் ஆக்ஷனே இருக்கு. மூட்டு வலி பிரச்சனையை சரி செய்யும் எண்டோமெத்தாசினை ஏன் கொரோனா நோயாளிகளுக்கு கொடுத்து ஆய்வு செய்தீர்கள்? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டை ரிஜெக்ஷன் வரும்போது ஒரு OK T3 ஒரு மருந்து கொடுப்போம். அந்த OK T3 மருந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, பாடியில் இந்த சைட்டோகின் ஸ்டார்ம் எப்படி இப்போ கோவிடில் வருதோ அந்த மாதிரி வரும். ஜுரம், உடம்பு வலி, மூச்சோட தொந்தரவு, ஆக்சிஜன் லெவல் குறையிறது, அந்த மாதிரி சைட்டோகின் ஸ்டார்ம் வரும். ஸோ அது 1989 இந்த மருந்தை உபயோகப்படுத்தினேன். அப்போ இதை இந்த சைட்டோகின் ஸ்டார்ம் தடுக்கிறதுக்கு அந்த மருந்து கொடுக்கும்போது யூஸ் பண்ணோம். அதை பார்த்தா அந்த டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டுக்கு அது ரொம்ப நல்லா வேலை செஞ்சது. அதனால இந்த சைட்டோகின் ஸ்டார்மில் அது வேலை பண்ணக்கூடியதுன்னு ஆல்ரெடி பேப்பர்லாம் இருக்குது, அதில் ரிசர்ச் இருக்குது உலகத்தில். 1989-90 கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த கொரோனா வைரஸில் அது சிமிலர் மேனிஃபெஸ்டேஷன் சிம்டம்ஸ் இருக்குது, அதனால தான் அதை உபயோகப்படுத்தி பார்க்கலான்னு உபயோகப்படுத்தியிருக்கு. எந்த வயதினர் எத்தனை பேருக்கு இருவகை மாத்திரைகள் கொடுத்து கண்காணித்தார்கள்? 104 பேஷண்ட்டுக்கு இண்டோமெத்தாசன் கொடுத்துருக்கோம். அதில் 79 பேஷண்ட் மைல்டு டு மாடரேட்டுங்கிற கிளாசிஃபிகேஷனில் வராங்க. ஒரு 22 பேஷண்ட் ரொம்ப சிவியர் கண்டிஷன், அதாவது ஆக்சிஜன் லோ லெவல்லையே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது கம்பேரபிள் ஆம் பார்க்கும்போது பாராசெட்டமால் அது ஒரு 109 பேஷண்ட்டை அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் பாராசெட்டமாலும் அதே மாதிரி இருக்கிற பேஷண்ட், அதாவது அதே வயசு, கிட்டத்தட்ட அதே ஆக்சிஜன் லெவல், அதே மாதிரி இருக்கிற கிளினிக்கல் கண்டிஷன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு பாராசெட்டமால் கொடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த ஸ்டடியில் எப்படின்னா, அது கன்சென்ட் கொடுக்கறதுனால நாங்கள் 18 வயசுக்கு மேலே எடுத்துட்டுருக்கோம். பட் பார்த்தா நீங்கள் 12 வயசுக்கு மேலேயே இந்த மருந்தை சேஃபாக கொடுக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு தான் கொடுக்க டோஸ், அதாவது நம்ம ஊரில் லிக்விட் ஃபார்ம் சிரப் ஃபார்மில் அவைலபிள் இல்லை. நம்ம ஊரில் லோவஸ்ட் டோஸே 25 mg கேப்சூல் தான். அதனால ஒரு 12 வயசாவது இருக்கணும்.
எங்கள் ட்ரையலில் 18 வயசு எடுத்துருந்தோம். ஆனால் சட்டப்படி சைன் கன்சன்ட் ஃபார்ம் சைன் பண்ணுறதுக்கு 18 வயசு இருக்கணும். ஆனால் ஹையஸ்ட் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85 இயர்ஸ் மட்டும் கூட கொடுத்துருக்கோம் இந்த ட்ரையலில். கர்ப்பிணி பெண்களுக்கு டுவர்ட்ஸ் எண்ட் கடைசி லாஸ்ட் 4 வாரத்தில் தான் கொடுக்கக்கூடாது, ஏன்னா சில டைமில் ஹார்ட் பாதிக்கலாம். அதுக்கு மட்டும் ஹோல் ப்ரெக்னன்சி போது இந்த மருந்து சேஃபாக கொடுக்கலாம். ஆய்வு முடிவில் தெரிந்த விஷயங்கள், அது பாத்திரத்தில் என்ன தெரிஞ்சதுன்னா இண்டோமெத்தாசின்ல மேக்சிமம் 3 நாள்லேயே பேஷண்ட் எல்லாம் நார்மல் ஆயிடுறாங்க. ஃபீவர் போயிடுறது, உடம்பு வலி குறையிறது, இருமல் எல்லாமே குறையிறது. ஆனால் பாராசெட்டமால சில டைம்ல 7 நாள் மட்டும் ஆறுது. இது நிறைய நாள் இருக்கும்போது இன்னொன்று என்ன பிரச்சனை வருதுன்னா பாராசெட்டமால ஆக்சிஜன் லெவல் குறைய ஆரம்பிக்கிறது. 72 பேஷண்ட் இண்டோமெத்தாசின்ல ஒரு பேஷண்ட்டுக்கு தான் ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சது, அதுவும் ஒரு நாளைக்கு தான். ஆனால் பாராசெட்டமால் பேஷண்ட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பேஷண்ட்டுக்கு மேலே ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் தங்கக்கூடிய டைமும் அதிகமாயிடுது. பாராசெட்டமால் குரூப்பில் 10-14 நாள் இருந்தாங்க, ஆனால் இண்டோமெத்தாசின் குரூப்பில் 5 நாள் கூட ஹாஸ்பிட்டலில் அவங்க 5 நாள் இல்லை மேக்ஸிமம் 7 டேஸ் தான் ஹாஸ்பிட்டலில் வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆய்வின் போது சீரியஸான நோயாளிகளுக்கு என்ன சிகிச்சை கொடுக்கப்பட்டது? 2 மெடிக்கல் காலேஜஸ்ல, ஒன்று நெல்லூர்ல நாராயணா மெடிக்கல் காலேஜ், இன்னொன்று மகாராஷ்டிரால ஒரு மெடிக்கல் காலேஜ் தத்தா மேகே மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அவங்க ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக தான் இருந்தாங்க. அவங்க டெய்லி அவங்கள செக் பண்ணுவாங்க, ஆக்சிஜன் லெவல் பார்ப்பாங்க, கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணுவாங்க. அப்படி ஆக்சிஜன் குறையிற நிலைமை, அதான் சொன்னேன்னே இண்டோமெத்தாசின்ல ஒரு பேஷண்ட்டுக்கு தான் ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சது, ஆனால் 22 சீரியஸ் பேஷண்ட்டுக்கும் கொடுத்தாங்க. ஆனால் சீரியஸ் பேஷண்ட்டுக்கு இண்டோமெத்தாசின் கூட ரெம்டிசிவரும் கொடுக்கப்பட்டது. அவங்க 14 டேஸ்க்குள்ளே எல்லாருமே ரிக்கவர் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. ஒத்துருமே ஐசியூக்கோ இல்லை வெண்டிலேட்டர் போகிற அளவுக்கு ஒத்துருமே போகல. இப்போ நாங்கள் இப்போ முதல் தடவை, அதாவது தைரியம் வரணுங்கிறதுக்கோசரம் நார்மல் கொரோனாக்கு என்ன மருந்து கொடுக்குறாங்களோ ஐசிஎம்ஆர் அந்த மெடிக்கல் காலேஜில், இப்போ நாராயணா மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க ஐவர்மெக்டின், ஹைட்ராக்சி குளோரோக்வின் இது ரெண்டும் கூட கொடுத்துருந்தாங்க. பட் இது அதனால் நாங்கள் அவங்க ரெகுலராக கொடுக்குற மருந்தை நிறுத்தலை. பாராசெட்டமால் குரூப்பில் அவங்களும் அதே மருந்து எடுத்துருந்தாங்க. இண்டோமெத்தாசின் குரூப்பில் பாராசெட்டமாலுக்கு பதிலாக இண்டோமெத்தாசின் கொடுக்கப்பட்டது. பாராசெட்டமால் குரூப்பில் அவங்க இந்த மருந்தெல்லாம் எடுத்து கூட கிட்டத்தட்ட 22 பேருக்கு ஆக்சிஜன் லெவல் லோவாகிடுத்து, ஹாஸ்பிட்டலில் நிறைய நாள் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் இண்டோமெத்தாசின் குரூப்பில் சீக்கிரமே ஆக்சிஜன் லெவல் குறையலை, ஒரே ஒரு பர்சனுக்கு தான் ஒரு நாள் மட்டும் குறைஞ்சது, அண்ட் சீக்கிரமே டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க, ரெக்கவர் ஆகிட்டாங்க. பாராசிட்டமாலை விட இண்டோமெத்தாசின் எப்படி வைரஸ் வீரியத்தை குறைத்தது? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ரெண்டு இருக்கு, அதான் ஒன்று சொன்னேன். இந்த இல்லை மருந்துல அதை சான் பிரான்சிஸ்கோல சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வைரஸ் என்டர் பண்ணும்போது, இது வந்து இந்த மருந்து உடம்ப என்டர் பண்ணும்போது ப்ராஸ்டாகிளாண்டின்னு ஒரு இது இருக்கு, இந்த ப்ராஸ்டாகிளாண்டின் இ சிந்தேச குறைக்கிறது. அது வந்து அந்த வைரஸ்ல இருக்கிற புரோட்டீன் கூட இன்டராக்ட் ஆகுது. ஸோ அட் மாலிகுலர் லெவல் கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி இது வைரஸை ஃபர்தர் பரவாமல் தடுக்கிறதுன்னு. அது இப்போ யூஎஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க சான் பிரான்சிஸ்கோவில். ஸோ அது ஒரு பெரிய ஆக்ஷன். டைரக்டாக வைரஸையே எப்படி ஆன்டிபயாட்டிக் வந்து ஒரு பாக்டீரியாவை அடிக்குமோ நேராக, அந்த மாதிரி இது இண்டோமெத்தாசினுக்கு ஆன்டி வைரல் ஆக்ஷன் இருக்கு. ரெண்டாவது நான் சொன்னாப்புல இந்த இன்ஃப்ளமேஷன், இன்ஃப்ளமேஷன்னால தான் அவங்களுக்கு ஜுரம் வருது, பாடி பெயின் வருது, நிமோனியா ஆக்சிஜன் லெவல் குறையிறது, அந்த இன்ஃப்ளமேஷனையும் இது குறைக்கிறது. ஸோ ரெண்டு விதத்தில் இது பிரயோஜனப்படும். ₹4 மாத்திரை எப்படி சீரியஸான நோயை சீக்கிரம் குணப்படுத்தியது என ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த மருந்து பாப்புலர் ஆகிறதுக்கு ஒரு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா விலை. இவ்வளோ சீப்பான மருந்து விலை வேலை செய்யுமான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். இவ்வளோ சிம்பிள் மருந்து விலை, அதாவது பற்றி இதே மருந்து ரொம்ப விலை அதிகமாக இருந்திருந்தால் இத்தனை நாளைக்கு இன்னும் அதிகமாக பரவி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மார்ச்லேருந்து நான் இந்த மருந்தை பற்றி ஆர்டிகிள்ஸ் எழுதிட்டு இருக்கேன், எவ்வளோ பேஷண்ட்ஸு கூட ஃபியூ பேஷண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணி எழுதியிருக்கேன், ஐசிஎம்ஆருக்கு எழுதியிருக்கேன், நிறையா இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் அது பாப்புலர் ஆகிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா ரொம்ப விலை குறைவு. ஹை லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே பார்த்துட்டுருக்காங்க உலகம் முழுக்க. அட்மிட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில், வெண்டிலேட்டருக்கு ஏற்பாடு பண்ணுறேங்கிறாங்க, அது பண்ணுறேங்கிறாங்க. ஸோ அந்த வைரஸை அவ்வளோ இதாக தானே ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ செலவை பற்றி ஒருத்தரும் அவ்வளோ எழுதினதாக தெரியல எனக்கு. பேஷண்ட்ஸ் தான் கவலைப்படுறாங்களே தவிர
அவ்வளவு அது எஃபெக்டா தெரியல. செலவு குறைவா இருக்கிறதுனால அது பெட்டரா வேலை செய்யும், ஐ மீன் பரவும்னு நான் நினைக்கல. அது விவரம் தெரியணும், அதுதான் முக்கியம். அது எப்படி இந்த மருந்து வேலை செய்யறது, ஏன் இது ஒரே மருந்து இந்த மாதிரி ஆன்டி வைரல் பிளஸ் ஆன்டி இன்ஃபிளமேஷன், இந்த காம்பினேஷன் வேற ஒரு மருந்துக்கும் கிடையாது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது அந்த விவரம் டாக்டர்ஸ்க்கு மருத்துவர்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா இந்த மருந்தை உபயோகப்படுத்த போறாங்க. சாதாரணமாக எல்லா வியாதியும் ட்ரீட் பண்றாப்புல ட்ரீட் பண்ண போறாங்க, பேஷண்ட்டும் டக்குன்னு இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. எப்போது பயன்பாட்டுக்கு வரும், அரசு என்ன சொல்கிறது? அதாவது இப்போ என்ன, நாங்கள் ஐசிஎம்ஆருக்கும் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கொரோனா வந்த உடனே முதல்ல இது மருந்தா இதை கொடுக்கணும், அப்படி கொடுத்தா இந்த வியாதி மேற்கொண்டு டிட்டீரியரேட் ஆக சான்ஸ் குறைச்சல், ஹாஸ்பிட்டலைசேஷன் அட்மிட் பண்ண தேவை இருக்காது, ஆக்சிஜன் லெவல் குறையிற வாய்ப்பு குறைவு, ஸ்டீராய்ட்ஸ் தேவை இருக்காது, செலவு குறையும், அவுட் பேஷண்டாகவே ட்ரீட் பண்ணலாம். ஸோ இட் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட், முதல் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கணும். பேராசெட்டமால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஜுரம் வந்தவொடனே முதல்ல பேராசெட்டமால் தான் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் பண்ணி அது கொரோனாவா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச பிறகு ஹை ரிஸ்க் பேஷண்ட்னா அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண பிறகு ஸ்டீராய்ட்ஸோ இல்லை ரெம்டெசிவிரோ அவங்க புரோட்டோகால் பிரகாரம் இப்போ மருந்து கொடுக்குறாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆரம்ப காலத்திலே பேஷண்ட்டுக்கு இண்டோமெத்தாசின் அவுட் பேஷண்ட்டாக கொடுத்தா நம்ம ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையை குறையலாம். அது இப்போ கவர்மெண்ட்டுக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உலகம் முழுக்க இப்போ என்கொயரி வந்திருக்கு இதை பற்றி. யூகேல கவர்மெண்ட் இஸ் இன்ட்ரெஸ்டட், ஸோ அவங்க கூட ஒரு ட்ரையல் ஆரம்பிக்கிறதா இருக்காங்க.